சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியிடப்படவுள்ள அறிவித்தல். இரவு வேளையில் தீப்பந்தங்களுடன் வீதிக்கு இறங்கிய மக்கள். இலங்கையில் பிரபலங்களை மிரட்டி நுட்பமாக பணம் கொள்ளையடிக்கும் இளம்பெண். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பு. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 4 வயது குழந்தை படுகாயம். எரிபொருளுக்கான தினசரி வேலை சூத்திரம் அறிமுகம். மஹிந்தவுக்காக முண்டியடிக்கும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள். மீறிபெத்த பகுதியில் மீண்டும் மண் சரிவு ஏற்படும் அபாயம். தொடர்வன விரிவான செய்திகள். அரசியலமைப்பின் அடிப்படையில் அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தலும் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி இந்த தகவலை தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதற்கு மாறாக ஜனாதிபதியின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் 2 அடுத்த வருடம் நடத்தப்படும். அதேவேளை மாகாண சபை தேர்தல் 2025 முற்பகுதியில் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வாக்களிக்கும் மக்களின் 50% அனைத்து அரசியல் கட்சிகளையும் நிராகரிக்கின்றனர். அவர்கள் புதிய அரசியல் கலாச்சாரத்தை விரும்புகின்றனர். மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு பாணாந்துறை கொரோனா வீதியில் 1-2 மக்கள் மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியிருந்ததுடன் தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். மக்கள் போராட்ட இயக்கத்தினரின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதேவேளை மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிராக கண்டியிலும் பொதுமக்கள் தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியுள்ளனர். நேற்றைய தினம் இரவு வேளையில் தீப்பந்தங்களுடன் வீதிக்கு இறங்கிய மக்கள் மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமூகத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களை நுட்பமாக மிரட்டி பணத்தை கொள்ளையடிக்கும் பெண்ணொருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றும் பிரபல வைத்தியர் ஒருவர் சிகிச்சைக்கு வரும் பெண்களை தேவையில்லாமல் தொடுவதாக தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதை பார்த்த மருத்துவர் ஃபேஸ்புக்கில் உள்ள நண்பர்களிடம் இதை அகற்ற ஆதரவளிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். உடனடியாக பெண்ணொருவரும் அதை அகற்ற முன்வந்தார். குறித்த பெண் ஃபேஸ்புக்கில் இருந்து பதிவை நீக்க வைத்தியரிடம் பணம் கேட்டுள்ளார். சம்பவத்திற்கு முகம் கொடுக்கும் வைத்தியர் தவணை முறையில் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அந்த சம்பவம் நடந்து சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தில் வைத்தியரை அவமதிக்கும் பதிவு ஒன்று பரவியுள்ளது. அதற்கமைய முன்பு அவருக்கு உதவிய பெண் மீது வைத்தியருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பின்னர் இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையிலும் வைத்தியர் முறைப்பாடு செய்துள்ளார். தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கும் சாத்தியங்கள் தற்போது கிடையாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணி தட்டுப்பாடு காரணமாக வாகன இறக்குமதிக்கு அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. எவ்வாறெனின் தனியார் வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து இறக்குமதி கட்டுப்பாடுகளும் அண்மையில் தளர்த்தப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் போதியளவு வாகனங்கள் காணப்படுவதாக துறைசார் நிபுணர்கள் பரிந்துரை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எரிபொருள் மற்றும் டொலர் கையிருப்பு போன்ற காரணிகள் தொடர்பில் மதிப்பீடுகளை செய்து அதன் அடிப்படையில் தனியார் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும். எவ்வாறெனினும் தற்போதுக்கு தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கும் சாத்தியங்கள் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அகிங்கல பிரதேசத்தில் சனிக்கிழமை 21 துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அங்கிகல்ல கல்கர பகுதியை சேர்ந்த 4 வயது குழந்தையும் 32 வயதுடைய ஆணும் 27 வயதுடைய பெண்ணும் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தம்பதியினரும் தமது வியாபார ஸ்தலத்திலிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது கல்வகர பிரதேசத்தில் வயல்வெளியில் மறைந்திருந்த நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து மூவரும் பலப்படிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
துப்பாக்கிச் சூட்டுக்குடி 56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த நபரும் குழந்தையும் மேலதிக சிகிச்சைக்காக கராப்படிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கீகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் டிவி சாணக்க எரிபொருட்களின் விலை தொடர்பில் முக்கியமான அறிவித்தல் ஒன்றினை விடுத்துள்ளார். இவ்வகையில் 2024 பிப்ரவரியில் இலங்கையில் எரிபொருளுக்கான தினசரி விலை சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதன்படி புதிய முறையின் பிரகாரம் எரிபொருட்களின் விலை நாளாந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அடுத்த மாதம் தனது பிறந்தநாளை கொண்டாட தயாராகி வருகின்றார். அவரது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுஜன பெரமுன கட்சியின் உள்ளூராட்சி பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை அமைச்சர்கள் இணைந்து பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யவுள்ளனர். நாடளாவிய ரீதியில் தொடர் வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான கலந்துரையாடலில் அண்மையில் நெல்லும் மாவட்டத்தில் பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் இடம்பெற்றது. குருநாக்கல் மற்றும் ஹம்பாந்தோட்டையில் மிகப்பெரிய அளவிலான கொண்டாட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கசாகல விகாரையை அடிப்படையாக கொண்டு அறப்பணிகளுக்கு தயாராக உள்ளோம் என மூத்தோர் தெரிவித்தனர். பிறந்தநாளை முன்னிட்டு ஹம்பகம் மாவட்டத்திற்காக தனியான நாளொன்றை மகிந்த வழங்க வேண்டும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கோரிக்கை விடுத்துள்ளார். பதுளை கொஸ்லந்த மீரப்பத்த பகுதியில் மீண்டும் மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்துமுள்ள பிரதேச செயலாளர் KAJ பிரியங்கனி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கட்டிட ஆய்வு நிறுவனத்தினால் இதுகுறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் தோட்ட குடியிருப்புகளில் வசித்து வந்த 27 குடும்பங்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹபுதலை மற்றும் பெரகலா பகுதிகளில் மண்சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்ததுடன் மண்சரிவு காரணமாக பதுளை கொழும்பு பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மண்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்கு செல்வதனை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். கடந்த 2017 ஆண்டில் மீரிப்பத்த பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக 14 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொனியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்துள்ளன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொனி ஊடகத்துடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.